उलग तमिल मक्कलुक्कु एन्नोड अन्बान वणक्कंगल इन्नैक्कु नाम पार्क्क पोर रेसिपी वंदु wheat flour biscuit பாருங்க எவ்வளவு பெர்ஃபெக்ட்டான பிஸ்கட் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க உங்களுக்கு சத்தம் கூட கேக்கும் இது வந்து ஒரு ரெக்வெஸ்டட் வீடியோ இது வந்து கிஷனிதா சிஸ்டர் உங்களுக்கு wheat flour பிஸ்கட் செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த wheat flour பிஸ்கட் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்பறேன் இத எப்படி செஞ்சேன்றத வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதோட டெக்ஸ்சரை பாருங்க परफेक्टा क्रंचिया इनिमे इंदा मारी हेल्दियाना बिस्केट उंगा कुटीस्कु सेंजु कोडुंगा इप्पदा टेस्ट पात्तरलाम वाव क्रंचा परफेक्टा इरुक्कु इदु वरैक्कुम वशिकास किचन एंड लाइफस्टाइल तमिल सब्सक्राइब पण्णादवंगा इंगा थेरियर इंदा रेड कलर बटन क्लिक पण्णि सब्सक्राइब पण्णिकोंगा इंगा पक्कत्तुल वर बेल आइकन क्लिक पण्णिकोंगा इदुला मेले ऑल इन वरुम அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கமெண்ட் பண்ணனும்னா இந்த கமெண்ட் செக்ஷனை தொட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியோட இன்கிரிடியன்ட்ஸ் அளவெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா இங்க தெரியற இந்த ஏரோ மார்க்க கிளிக் பண்ணிக்கோங்க இங்க இந்த ரெசிபியோட அளவெல்லாம் தெரியும் wheat flour biscuit க்கு फर्स्ट नम्बर और बाउल बटर सेतुलाम ना वंदु 1/3 कप बटर एडुत्तुरुक्केन नेक्स्ट और 1/2 कप पाउडर शुगर सेतुरेन இப்போ இத ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கட்டும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து உடனே யூஸ் பண்ணிராதீங்க வெள்ள கொஞ்ச நேரம் வச்சிட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க बटरियम पाउडर शुगर சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் இது நல்லா फ्लफியா வரணும் பாருங்க நல்லா फ्लफியா வந்திருக்கு இப்போ நம்ம கோதுமை மாவை சீவ் பண்ணிக்கலாம் நான் வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்துட்டேன் பேக்கிங் சோடானா ஒண்ணும் இல்ல அதாவது ஆப்ப சோடா வீட்ல இட்லிக்கு போடும்ல அதே சோடா தான் இது இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் குத்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் குத்தாச்சு இப்போ நம்ம கையில பேச ஆரம்பிச்சலாம் கையில சேர்த்துக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் பேசஞ்சாச்சு இப்போ பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் உதிரி உதிரியா இருக்கு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து எல்லா மாவு கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம பேசஞ்சிக்கலாம் இதுக்கு அதிகமா பால் தேவைப்படாது கொஞ்சமா ஊத்திக்கோங்க அதுக்கு நிறைய ஊத்திராதீங்க நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பால் தான் ஊத்தி இந்த மாதிரி பேசஞ்சிருக்கேன் இத பாருங்க இதுதான் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி பிஸ்கட் வந்து வீரல் ஊட கூடாது அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாவை பிசைஞ்சுக்கோங்க நான் இந்த மாதிரி ஒரு 2 கவர் எடுத்துட்டேன் உங்க கையில கவர் இல்லனா நீங்க பாஷ்மேன் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லனா நீங்க வந்து ஆயில் பேப்பருக்கு பாத்தீங்களா அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு கவர்ல மட்டும் நான் ஆயில கிரீஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு வாட்டமா இருக்கிறதுக்காக நான் கட்டிங் பிளேட் மேல வச்சிட்டேன் இப்போ இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க நான் மாவை ஃபர்ஸ்ட் கவர் மேல வச்சிட்டேன் இப்போ இதுக்கு மேல இன்னொரு கவரை வச்சிருக்கேன் இப்போ இத ரோலிங் பின் வச்சு தட்டிக்கலாம் இப்படி திருப்பி திருப்பி இந்த மாதிரி தட்டிக்கோங்க ஷேப்லெஸ்ஸா இருந்தாலும் பரவாயில்லை ஆனா மெலிசா தட்டிக்கோங்க இப்போ மேல இருக்க கவர் எடுத்துடலாம் இந்த அளவுக்கு மெலிசு போறோம் நான் டிசைனுக்காக இந்த மாதிரி ஒரு கட்டரை யூஸ் பண்ண போறேன் நீங்க கத்தி வச்சு கூட சாதாரணமா கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த சைடு மாதிரி எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஆப்போசிட் சைடை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு பிஸ்கெட் இருந்தால் போதும். இந்த மாதிரி சைட்ஸில் இருக்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம அடுத்த ரவுண்டுக்கு தரட்டிக்கலாம். கட் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த சைஸ்க்கு கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் இந்த பிளேட்டில் தான் செய்ய போகிறேன். இல்லை நம்ம கொஞ்சம் ஆயிலை அப்ளை பண்ணிக்கலாம். நான் வீட் ஃப்ளவரை போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இனிமேல் கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு பிஸ்கெட்டும் எடுத்து இந்த பிளேட் மேலே வச்சிடலாம். நான் டிசைனுக்காக ஒரு ஸ்கொயர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் சும்மா ஒரு 3 டாட்ஸை வைக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் டாட்ஸ் வச்சாச்சு. நான் இது ரெண்டுமே வந்து டிசைனுக்காக தான் பண்ணுறேன். இப்போ பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ணிடலாம். நான் எப்போவும் செய்கிற மாதிரி தான் கீழே மண் போட்டிருக்கேன், மேலே ஒயராக வச்சுருக்கேன். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது மீடியம் ஹீட்டில் வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சாச்சு. க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ 30 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் பேக் பண்ணிக்கலாம். ½ hour ஆயிடுச்சு. பிஸ்கெட் பேக் ஆயிடுச்சா பார்த்துக்கலாம். வாவ், சூப்பராக பேக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். இப்போ இந்த பிஸ்கெட் சாஃப்டாக தான் இருக்கும். ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு பர்ஃபெக்டான பிஸ்கெட் கிடச்சிடும். நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.